Our secret taste this week is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ராகி ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ராகி மாவில் செய்கிற கிறிஸ்பியான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி. ஸ்கூலிட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும், அதே போல் டேஸ்டியாகவும் இருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன், அது கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவும், அது கூடவே கால் கப் அளவுக்கு ரவையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உடனே செய்ய போகிறோம், அதுக்காக தான். இது கூடவே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்காக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா இது போல் உதிர்த்து விட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லா கலந்து வரும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி நீங்கள் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து அது காரத்துக்காக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வேண்டானா பச்சை மிளகாய் கூட காரத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம், பட் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இது போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி கொடுங்க, அது நல்லது. அடுத்து இது கூடவே லைட்டாக புளிச்சு தயிர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கலந்து விட்டால் எல்லாம் ஈவனாக நமக்கு கலந்து வரும். இப்போ நம்ம ரொம்ப தண்ணியாகவும் கரைக்காமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம மீடியமாக போண்டா எப்படி நம்ம விட முடியுமோ அந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். ஏன்னா ரவை ஆட் பண்ணுற எந்த பொருளுமே கொஞ்சம் ஊற வச்சா தான் நமக்கு தண்ணியை நல்லா அது இழுத்துக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல் விடும்போது உங்களுக்கு போண்டா விடுற போல் இருக்கணும், அந்த அளவுக்கு பதம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன நான் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சின்ன சின்ன சைஸில் போண்டா போல் விட்டுக்கலாம். இது நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும், அதே போல் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, கிறிஸ்பியாகவும் இருக்கும், உங்களுக்கு உள்ளே சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு சைஸ் விட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது போல் விடுற அளவுக்கு மாவு பதறக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா எண்ணெய் குடிச்சிரும், அதே சமயம் உங்களுக்கு சைஸும் தட்டை தட்டையாக வரும். அப்படி மேபி மாவு தண்ணி ஆகிடுச்சுன்னா 1 or 2 ஸ்பூன்ஸ் நீங்கள் ரவை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா திக்காகிடும் மாவு. அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இது போல் நல்லா திருப்பி போட்டு செவக்க நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதே போல் எண்ணெயில் பொரிக்கிற எந்த ஸ்நாக் நீங்கள் செஞ்சாலும் இது போல் குறைவாக எண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆயிலை நம்ம ரீயூஸ் பண்ணும்போது தாளிக்கிறதுக்கு மட்டும்தான், 24 hoursக்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும். திரும்பவும் இது பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, இதை எப்போவுமே நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதே போல் இது போல் டிஷ்யூ பேப்பர் நம்ம யூஸ் பண்ணோம்னா எக்ஸஸ் ஆயில்லாம் அந்த டிஷ்யூ பேப்பரே இழுத்துக்கும், அப்போ நமக்கு ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் ஸ்பூனில் விட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்காக நான் தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டேன். இது ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். அது ஏற்கனவே நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஆட் பண்ணல. ஜஸ்ட் தேங்காய் நிறைய ஆட் பண்ணி பச்சை மிளகாயோ இல்லை வர மிளகாயோ நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூட இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூனில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை குறைவாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைச்ச பிறகு நம்ம தாளித்து இதோட சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் சூப்பராக நம்மளோட ராகி ஸ்நாக் சட்னியோட ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி கொஞ்சம் கட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இது போல் ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி ஸ்நாக் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களை ரீச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்கள்.